வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சசிகலா வருகைக்காக பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை வந்து அமமுகவினரும் சசிகலா அபிமானிகளும் ஏன் சில இடத்துல பொதுமக்கள் கூட பண்ணியிருக்காத தான் நம்ம கேள்விப்படுறோம். நமக்கு கிடைச்ச உறுதியான தகவல் முதல்ல சொல்லிடுறோம். உறுதியான தகவல் வந்து தொகுதி வாரியாக சசிகலா வரவேற்க போகல, மண்டல வாரியாக போக போகிறாங்க. மண்டல வாரியாக அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்டில் வந்து அந்த மண்டலத்தில் இருக்கவங்கெல்லாம் கூடுவாங்க, அங்கே வரவேற்பு கொடுப்பாங்க. தமிழகம் முழுவதிலிருந்து குறைஞ்சது 25,000 கார்கள் போக போகிறதா சொல்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வரவேற்பாக இருக்கணுங்கிறதுல வந்து அமமுகவினர் உறுதியாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், சசிகலா வந்து உடல்நலி உற்று வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போதே இங்கேருந்து அமமுகவினர் நிறைய பேர் திரண்டு போய் பார்த்தாங்க. அப்போ வந்து அவங்களுடைய ரிலீஸ் வந்து 27ஆம் தேதியே சென்னை வர மாதிரி இருந்தது. ஏன்னா அவங்க 27ஆம் தேதி வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆளுங்கட்சி வந்து அன்னைக்கு வந்து ஜெயலலிதாவோட மணிமண்டபம் திறப்பு விழாவாகட்டும், அதுக்கு அடுத்த நாளும் பரபரப்பு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேதா இல்லம் திறப்பு விழாவாகட்டும் இப்படி பண்ணாங்கன்னு ஒரு பேச்சு இருக்குது. ஆனாலும் சசிகலா வந்து இறைவனுடைய சித்தமோ அது மாதிரி அமமுகவினர் சொல்கிற மாதிரி யார் ஏதோ ஒன்று நினச்சி கவர்மெண்ட் ஏதோ ஒன்று நினச்சது ஏதோ ஒன்று முடிஞ்சிருச்சு, இன்றைக்கி வந்து சசிகலா அவர்கள் வெளிவரதை நாங்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சசிகலா அவர்கள் தமிழகத்தில் ஒரு அசைக்க முடியாத சக்தி. அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இப்போ இருக்க மினிஸ்டரில் நிறைய பேர் கேடர்ஸ் நிறைய பேர் போய் பார்ப்பாங்கன்ட்டு நம்ம சொல்கிறல. இப்போ தேமுதிகவுடைய பொருளாளர் தேமுதிகவின் பிரேமலதா அவங்க சொல்கிறாங்க, அன்புமணி ராமதாஸ் சொல்கிறாரு, நிறைய பேர் அவங்களுடைய முக்கியத்துவம் தெரிஞ்ச விடுதலை சீர்திருத்தர் திருமாவளவன் சொல்கிறார், அவங்களோட முக்கியமான சக்தி அதிமுகவை அவர் கைப்பற்றுவார்னு நிறைய நடுநிலையாளர்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க இன்னும் கூட மேலே போய் அதிமுகவுடைய அலுவலகத்துக்கு ஜெயலலிதா சசிகலா போயிட்டால் என்ன பண்ண முடியும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராதாங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஏற்கனவே நிறைய பதிவில் அலசிட்டோம். இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரன்கிறவர் ஒரு வலிமையான மனிதராக இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருக்காருங்கிறது மறுக்கவே முடியாது. ஏன்னா அவர் வாங்கியிருக்க 5.5% வாக்குகள் அதுவும் எல்லாம் சுயசேசனத்தில் ஏற்கனவே ஆர்கே நகரில் தன்னுடைய வலிமையை நிரூபித்தார். ரெண்டாவது நாடாளுமன்றத்தில் தன்னுடைய வலிமையை நிரூபிச்சிருக்காரு. இந்த சூழ்நிலையில் வந்து சசிகலா ரிலீஸ் செய்கிற தேதியை தான் அமமுகவினர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா கடந்த ஒரு 7-8 மாதமாகவே டிடிவி தினகரன் பெரிய இன்டர்வியூ எதுவும் கொடுக்கல, எந்த மூமெண்ட்டும் பெருசாக பண்ணலை. அதற்கெல்லாம் காரணம் அவருடைய மகளுடைய திருமணம் அப்புறம் சசிகலா வருகை, ரெண்டையும் எதிர்பார்த்துட்டு இருந்தாருங்கிறாங்க. இப்போ எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி சசிகலா வந்துட்டாங்க. சசிகலா வந்தால் அதிமுகவுடைய கோட்டையில் சில விரிசல்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அதிமுக வந்து தன்னுடைய இன்னும் இறுதிக்காலம், அதாவது இறுதிக்காலம்னா இன்னும் 2-3 மாதத்தில் வந்து தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பெருசாக டெண்டருக்குன்ற எதுவுமே விட முடியாது, கவர்மெண்ட் இருக்கும் பட் செயல்படாத அரசாக தான் இருக்கும். அப்போ இப்போவே வந்து அன்வர் ராஜா வந்து நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிற மாதிரி அப்போ வந்து இன்னும் நிறைய பேர் வெளியில் வருவாங்க, சசிகலாவுக்கு ஆதரவான கருத்து வரும். ஏன்னா சசிகலா இணைந்தால்தான் தென் மாவட்டத்தில் கரையேற முடியும்னு நிறைய மினிஸ்டர்கள் முக்கியமான தலைவர்கள்லாம் நினைக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஏற்கனவே அழுத்தம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். பாஜகவும் அமமுகவை எப்படியும் அதிமுக இணைக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. முதல்வர் சொன்னால் கூட அதை பெருசாக எடுத்துக்காதீங்கிற மாதிரி சொன்னதுனால தான் டிடிவி தினகரன் அதை பற்றி இன்னும் கருத்தே சொல்லாமல் இருக்கார். இந்த சூழ்நிலையில் தான் வந்து சசிகலா வரவேற்பு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கணும். ஏன்னா வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கவங்களுக்கு தெரியும், இப்போ அந்த மணிமண்டப திறப்புலாக எல்லா ஊர்லேருந்து அரசு பஸ்களையும் ஹையர் பண்ணி அவ்வளோ கூட்டத்தை திரட்டி காட்டியே ஆகணும். ஏன்னா இந்த கூட்டத்தை காட்டியே ஆகணும், இன்றைக்கி பிரம்மாண்டமான கூட்டம் நடக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுனால முதலமைச்சர் ரொம்ப ஏற்பாடு பண்ணி வந்த கூட்டம் இது. அது கூடின கூட்டமாக கூட்டப்பட்ட கூட்டமாகன்னு சாதாரணமாக பார்த்தா தெரிஞ்சிடும். எல்லா உலகம் கூட்டிகிட்டு தான் வந்தாங்க, எல்லா கட்சிக்கும் பண்ணுறது தான் இவங்க கூட்டிகிட்டு தான் வந்தாங்க, அந்த கூட்டத்தை காட்டினாங்க. அதை விட பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அப்படிங்கிறதுல அமமுகவினர் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. மண்டல வாரியாக அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மண்டல வாரியாக ஒவ்வொரு ஊர்லேருந்து ஆள் வரப்போகிறாங்க. அநேகமாக பிப்ரவரி முதல் வாரத்தில் வந்து சசிகலா இங்கே வரப்போகிறார் அப்படிங்கிறது நமக்கு கிடைத்த தகவல். வருகை பிரம்மாண்டமாக இருக்கும். வந்தவுடன் அரசியல் களமும் அரசியல் களத்தில் அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பரபரப்பாக பேசப்படுங்கிறதுல ஐயம் இல்லைங்கிறாங்க அமமுகவினர். இப்போவே உற்சாகம் அடைஞ்சிட்டாங்க. ஏன்னா தேர்தல் வேலைக்கு ஈடுபடுற நேரத்தில் வந்து சசிகலா வர்றது வந்து அவர்களுக்கு ஒரு இன்னும் உற்சாகத்தை கிளப்புது. இது போக போக தான் அவங்களோட வீரியம் என்னன்னு தெரியும். ஏன்னா சசிகலா வந்தால் எந்தமான அதிர்வுகள் ஏற்பட போகுதுன்னு ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் தெரியும் அது எப்படி இருக்க போகிறது என்பதை வருங்காலம் தான் முடிவு செய்யணும். ஆனாலும் சசிகலா வருகை என்பது ஒரு பிரமிக்கத்தக்க அளவுக்கு பேசும் பொருளாக இருக்குங்கிறதுல மறுக்கவே முடியாது. ஏன்னா 4,000 கார் ஒரு தொகுதிக்கு வந்து ஒரு மண்டலத்துக்கே 150 வண்டி போப்போதான், 150×214 கணக்கு போடாது, 35,000 கிட்ட வருது. நம்ம குறைச்சலாக தான் சொல்கிறோம் 25,000. எது எப்படி இருந்தாலும் சசிகலா வருகை வந்து பிரம்மாண்டமாக அமையப் போகிறதுங்கிறது நிஜம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.